உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. மங்களம் பொங்கும் மாலை ஆரத்தி. தரிசனம் தந்து அருள் வீரே, தரிசனம் தந்து மகிழ்வோமே. ஆரத்தி சாயி பாபா கால்களின் தூசியே வழி காட்டி கருணை காட்டிடும் ஸ்ரீரங்கா. காமனை எரித்ததும் நீரே கருணை காட்டி எமக்கருள் வீரே, எமக்கருள் வீரே. ஆரத்தி சாயி பாபா கருணையின் குருவே, சாயி பாபா எங்கள் செயல்களுக்கு ஏற்ப அனுபவங்களை தந்து ஆதரிக்கும் பாபா. அருள் தருவீரே, அருள் தருவீரே ஆரத்தி சாயி பாபா. கலியுகம் தனிலே அவதாரநாத சர்க்குண விரமம் சாயி பாபா. திசைகள் நான்கையாடையாய் கொண்ட திகம்பரேஸ்வரா தத்தாவதாரா ஆரத்தி சாயி பாபா. வியாழக்கிழமை தோறும் ஆலயம் வந்து சம்சார பந்தம் அறவி நீங்கிட அருள் தந்தாய் தயா பர சத்குருநாதா. ஆனந்தம் தந்தாய் குருநாதா ஆரத்தி சாயி பாபா. குறைவற்ற செல்வமே உன் திருவடி சேவை, அதுவே நீங்காத செல்வம், அதுவே நீங்காதிருக்க அருள் புரிவீரே. அகம் மகிழ்ந்திட நலன் தருவீரே ஆரத்தி சாயி பாபா. சாதக பறவை என்ற மாதவனே உமக்கு, ஆத்ம சுகம் என்ற அற்புத நீரை ஊட்டுகிறோம், ஊட்டுகிறோம். எமக்கு உறுதி மொழி தந்து காத்தருவீரே ஆரத்தி சாயி பாபா, ஆரத்தி சாயி பாபா. நல்ல ஆரத்தி செய்கிறோம் தரிசனம் தந்தருள்வீரே, தரிசனம் கண்டு மகிழ்வோமே. ஆரத்தி சாயி பாபா, ஆரத்தி சாயி பாபா. சீரடியே பண்டரிபுரம் சாயியே எங்கள் விட்ட, சாயியே எங்கள் விட்ட. சீரடியே பண்டரிபுரம், சீரடியே பண்டரிபுரம் சாயியே எங்கள் விட்ட, சாயியே எங்கள் விட்ட. சீரடியே பண்டரிபுரம் பாகா நதியினை போல சீரடி தலமே பக்தி பிரவாகம். தம்பியோரை காக்கும் தெய்வம் பண்டரிநாதா சாயிநாதா. வாருங்கள் 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 எல்லோரும், கலியுக தெய்வத்தை கண்ணாலே பாருங்கள். எங்களை காப்பாற்ற ஓடி வாரும் தாயே சாயி பாபா, சாயி பாபா என்று தாசகணு சொல்லி வணங்குகிறார். சீரடியே பண்டரிபுரம் சாயியே எங்கள் விட்டல், சாயியே எங்கள் விட்டல். சீரடியே பண்டரிபுரம் மகிழ்வோம். அன்போடு உம்மை
தழுவி மகிழ்வோம். பக்தி மிகுதியால் ஆரத்தி சுற்றி பாதங்களை வணங்கி மகிழ்வோமே. தாயும் நீரே, தந்தையும் நீரே, உறவும் நீரே, நட்பும் நீரே, கல்வியும் நீரே, செல்வமும் நீரே, சகலமும் நீரே, தேவதேவா. வாக்கு மனம் புலன்கள், புத்தி ஆத்மா இயற்கை குணம், அனைத்தாலான செயல்கள் யாவையும் நாராயணனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்கள் விட்டல் சீரடியே பண்டரி பூரம், சீரடியே பண்டரி பூரம், சாயியே எங்கள் விட்டல், சாயியே எங்கள் விட்டல், சீரடியே பண்டரி பூரம். பாகா நதியினை போல சீரடி தலமே பக்தி பிரவாகம், தம்பினோரை காக்கும் தெய்வம் பண்டரி நாதா சாயி நாதா. வாருங்கள் 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 எல்லோரும், கலியுக தெய்வத்தை கண்ணாலே பாருங்கள், எங்களை காப்பாற்ற ஓடி வாரும் தாயே சாயி பாபா, சாயி பாபா என்று தாசகணு சொல்லி வணங்குகிறார். சீரடியே பண்டரி பூரம், சாயியே எங்கள் விட்டல், சாயியே எங்கள் விட்டல், சீரடியே பண்டரி பூரம். மகிழ்வோம் அன்போடு உம்மை தழுவி மகிழ்வோம். பக்தி மிகுதியால் ஆரத்தி சுற்றி பாதங்களை வணங்கி மகிழ்வோமே. தாயும் நீரே, தந்தையும் நீரே, உறவும் நீரே, நட்பும் நீரே, கல்வியும் நீரே, செல்வமும் நீரே, சகலமும் நீரே, தேவதேவா. வாக்கு மனம் புலன்கள், புத்தி ஆத்மா இயற்கை குணம், அனைத்தாலான செயல்கள் யாவையும் நாராயணனுக்கு அர்ப்பணிக்கிறோம். நாராயணனுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நிலையான பாபா எவ்வாறு துதிப்போம், அவிசேஷன் உண்மை பாடி களைத்தான், சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம் பாபா. தினமும் துதிப்போம் பாதங்கள் தம்மை, அதனால் நிலைக்கும் குருபக்தி மனத்தில், மாயங்கள் தாண்டி சம்சாரம் காப்போம், சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம் பாபா. நல்லோர்க்கு லீலைகள் புரிந்தவர் பாபா, பொய்யானவர்க்கு அறியவர் பாபா, மெய்யானவர்க்கு எளியவர் பாபா,
செய்கிறோம் பாபா. அறிவு பெரிது மானிட பிறவி, ஆன்மீகத்தாலே பயனை அடைவோம். பாபாவின் பக்தி அகந்தை அகற்றும், சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம் பாபா. பாலகர் எங்கள் கரங்களை பற்றி, கன்னத்தில் முத்தம் தந்திடும் தாய் நீர், அமுதத்தை ஊட்டி அணைத்திடும் தாய் நீர், சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம் பாபா. தேவர்கள் வணங்கும் ஸ்ரீ சாயிநாதா, சுகமுனிவருக்கு நிகரான பாபா, காசி பிரயாகைக்கு நிகரான பாபா, சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம் பாபா. கோபிகள் போற்றி வணங்கிடும் பாபா, பரம்பொருளான உம்மை துதிப்போம், பக்தர்க்கு அருளும் ஸ்ரீ சாயி பாபா, சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம் பாபா. ஏழைகள் நாங்கள் இரு கரம் கூப்பி, எப்போதும் தொழுவோம் பாபாவின் நாமம், மயக்கத்தை போக்கி இன்பத்தை தருவீர், சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம் பாபா, சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம் பாபா. உலகினையடையணிந்த சாய்பாபா, பாபா எண்ணற்ற உருவத்தில் எங்கும் நிறைந்த சாய்பாபா, பாபா வேதத்தின் சாரம் நீரே, தேவதேவா அனுசூயா திரிகுமாரா, சாய்நாதா சாய்நாதா. நீர் குளிப்பதும் ஜபிப்பதும் காசியிலே, பிச்சை எடுப்பது கோலாப்பூரிலே, துங்கபத்ர நீரை பருகிடும் பாபா, மகூரில் தங்கும் தேவா, சாய்பாபா சாய்பாபா. இடது தோழி ஜோலா பையையும், வலது கையிலே டமருவும் திரிசூலமும் ஏந்தி, பக்தருக்கு ஆசி தந்து மகிழ் ஓட்டும் பாபா, முக்திக்கு வழி காட்டும் சாய்நாதா சாய்நாதா. பாதத்தில் பாதுகைகள் அணிந்துள்ள பாபா, கமண்டலம் ஜபமாலை கரங்களில் ஏந்தி, மாந்தோலை இடையில் அணிந்த பாபா, தலையில் ஜடையும் நாக கிரீடத்துடனும் விளங்கிடும் பாபா, விளங்கிடும் பாபா. நாளும் தியானிக்கும் பக்தர் இல்லங்களில், லக்ஷ்மி வாசம் செய்ய அருளிடும் பாபா, குறையாத செல்வத்தை அள்ளி கொடுத்து குடும்பம் செழிக்க அருள்கிறார் பாபா, அருள்கிறார் பாபா. சச்சிதானந்த உருவமாய் விளங்கி, படைத்தல் காத்தல் அழித்தல் செய்து, பக்தரின் எண்ணம் போல் வந்த இறைவா, சத்குரு சாய்நாதா வணக்கம் வணக்கம். அஞ்ஞான இருள் நீக்கும் கதிரவன் நீரே, மனம் வாக்கு தமக்கு எட்டாத தலைவா, குறையற்ற குணத்தோடு விளங்கிடும் வித்தகா, சத்குரு சாய்நாதா வணக்கம் வணக்கம். பக்தியோடு உம்மை வணங்கும் பக்தர்க்கு, சம்சார கடல் கடக்கும் தோணியாய் விளங்கி, காப்பாற்றி அருள அவதரித்த தேவா, சத்குரு சாய்நாதா வணக்கம் வணக்கம். வேண்டின் அடியில்
எப்போதும் இருந்து அமுதத்தை அதன் மீது எப்போதும் பொழிந்து கசப்பான இலையை இனிப்பாக செய்யும் சத்குரு சாயிநாதா வணக்கம் வணக்கம். கற்பகத்தருவான வேம்பின் அடியில் பணிவுடன் சேவை செய்திடும் பக்தர்க்கு ராஜபோகத்தையும் முக்தியையும் அளித்திடும் சத்குரு சாயிநாதா வணக்கம் வணக்கம். இயலாத வினோதங்கள் புரிந்து அற்புத செயல்களால் சக்திதனை காட்டி இனிமை எளிமை கொண்ட இறைவா சத்குரு சாயிநாதா வணக்கம் வணக்கம். சாதுக்கள் இணைப்பார இடம் தரும் குருவே நல்லோர்கள் மகிழ்ந்து துதித்திடும் தேவா பக்தர்க்கு நல்லருள் வழங்கிடும் பாபா சத்குரு சாயிநாதா வணக்கம் வணக்கம். பிறப்பற்ற வரம் பெற்ற பிரம்மஸ்வரூபா சுயம்புவாய் அவதரித்த ஸ்ரீராமனே உந்தன் தரிசனத்தால் புனிதமானும் தேவா சத்குரு சாயிநாதா வணக்கம் வணக்கம். சத்குரு சாயிநாதா வணக்கம் வணக்கம். எமது தாய் தந்தை மனைவி குழந்தைகள் சோதரன் சோதரி கோபப்பட்டாலும் மாதா மட்டும் எம்மை கோபிக்காமல் காத்தருள வேண்டும். மகள் மருமகன் சகோதரன் அவன் மனைவி உற்றார் உறவினர் கோபப்பட்டாலும் சத்குருவான சாயி மாதா மட்டும் எம்மை கோபிக்காமல் காத்தருள வேண்டும். மாதா மட்டும் எம்மை கோபிக்காமல் காத்தருள வேண்டும். துறவிகள் ஞானிகள் பண்டிதர் தவசிகள் அரசன் சேவகன் கோபப்பட்டாலும் சத்குருவான சாயி மாதா மட்டும் எம்மை கோபிக்காமல் காத்தருள வேண்டும். பிசாசுகள் கோபப்பட்டாலும் சத்குருவான சாயி மாதா மட்டும் எம்மை கோபிக்காமல் காத்தருள வேண்டும். பிராணிகள் பறவைகள் கிருமிகள் மலைகள் நதிகள் சமுத்திரம் கோபப்பட்டாலும் உடல் எங்கும் உள்ள காலம் கோபப்பட்டாலும் சத்
மாதா மட்டும் எம்மை கோபிக்காமல் காத்தருள வேண்டும். இருப்பு வெறுப்பற்றையும் இதயத்தில் இருப்பீர், குரு உங்கள் பாதங்களில் பக்தி பொங்கட்டும், உலகம் முழுதும் சாயி மாதாவாக தோன்றட்டும். ஜெய் சாயி நாதா, ஜெய் சாயி மாதா, ஜெய் சாயி நாதா, ஜெய் சாயி மாதா. பிரணவ மந்திரத்தால் எவனொருவன் யாகம் முதலிய அறச்செயல்களை செய்து ஒளி பொருந்திய தோற்றத்தோடு விளங்குகிறானோ அவன் மட்டுமே கடவுளின் அனுக்கிரகத்துடன் அவரோடு ஐக்கியமாகி அவர் அருளை பெறுகிறான். ஓம் ராஜாதிராஜனாகிய உம்மை மனப்பூர்வமாகவும் ஐக்கியத்துடனும் உம்முடைய அருளை பெற்றவனால் மட்டுமே உம்மை பூஜிக்கும் அனுக்கிரகத்தை பெற முடியும். அவ்வாறு அருள் பெற்றவனுக்கு மட்டுமே குபேரனை போன்ற செல்வமும் அளவிட முடியாத ஆனந்தமும் அரசனை போன்ற வாழ்க்கையும் கிடைக்க அருள் புரிகிறீர். உலகம் போற்றும் தனது நாட்டிலும் பேரும் புகழும் கிட்டும், அங்கு துன்பங்கள் இருப்பதில்லை. உலகோர் அனைவராலும் போற்றப்படுவான். அப்படிப்பட்ட பக்தனுக்கு அளவற்ற ஆயுளையும் ஆனந்தத்தையும் நீர் அருள்கிறீர். நிலம் நீர் ஆகாயம் உள்ளளவும் அவன் போற்றப்படுகிறான். எவனும் திருநாமத்தை ாளும் எப்போதும் வாயாரப்பாடி மனமாறத் துதிக்கிறானோ அவனுடைய இல்லத்தில் எப்போதும் வாசம் செய்து அனுக்கிரகம் செய்து அருள் பாலிக்கிறீர். உம்மை சரணடைந்த பக்தர்கள் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ முற்பிறவியில் செய்த செயல்களாலோ வாக்கினாலோ உம் கதையை சொல்லும் போது ஏற்படும் பிழைகளாலோ அடுத்தவரை பார்த்திடும் பார்வையாலோ மனத்தால் தினம் தினம் செய்திடும் எல்லா தவறுகளையும் மன்னித்து கருணையுடன் அருள் பாலிக்கும் பிரபுவாகிய சாயிநாதரே, சச்சிதானந்த ஸ்வரூபியாய் காட்சி அளித்து அருள் பாலிப்பவரே, எல்லோருக்கும் சகல மங்களங்களும் உண்டாக அருள் புரிவீராக. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத மகாராஜ் கீ ஜெய். ஜெய் சாய் ராம், திஸ் இஸ் சக்தி சஹானா ஃப்ரம் ஜெய்ப்பூர் Nagasai Temple, Palayamkottai. Baba done many miracles for us. Last year, 2017, the small Baba drank milk April 20. At the first week, I gave Baba drank. And the consecutive weeks, the other devotees from somewhere, they gave Baba drink. Then my mother, in my
Baba came, one small boy came and called us to one place that was full of Baba statues. In that one Baba is seeing my mother and laughing. எங்கள் அம்மா கனவுல வந்து பாபா வந்தார். நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி அங்கே நிறைய பாபா இருக்கிற மாதிரி, அங்கே வந்து ஒரு பாபா எங்கள் அம்மா பதிச்சிருக்கிற மாதிரி அப்படி கனவு வந்துச்சு. அதே கனவு நாங்கள் சீரடி போகும்போது நடந்தது. அப்போந்தான் கிருஷ்ண சாயம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம். லாஸ்ட் May 23 இந்த பாபா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்தோடனே வந்து நாங்கள் ஹோமம் பண்ணும்போது சிவன் விஷ்ணு பிரம்மாவாக காட்சி கொடுத்தாரு. பாபா வந்து 25வது நாள் ரம்ஜானுக்கு அடுத்த நாள் பாபா பீடத்து மேலே பாபாவுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். யூ லுக் டு மீ ஐ லுக் டு யூனு ஒன்று வேர்டிங்ஸும் எழுதியிருக்கோம். அந்த வேர்டிங்ஸ் வந்து 40 days விபூதி மலை கொஞ்ச விபூதி மலை வந்துச்சு. 46 நாள் வந்து பாபா பீடத்துலேருந்து கால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாகசாயி எங்கள் அம்மா கனவுல வந்து இந்த இடத்துல உட்காந்து அமர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேடிஸ் நகரில் எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, சரி அங்கே கொண்டு போகலாம் பாபாவை அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட நல்லா கேட்டாச்சு. பாபா நீ அங்கே போ பாபா அப்படின்னு கேட்டாச்சு. ஆனால் பாபா வந்து அன்னைக்கு ராத்திரியே இங்கேருந்து பரதநாட்டியம் ஆடினார், 5 தலை நாகத்தோடு ஆடினார். சரி இனிமேல் பாபாவோட உத்தரவை வந்து மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணி December 16 நாகசாய் எங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணார். கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்தாரு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்தாரு, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல குணமாக்குனார். இப்படி நிறைய அற்புதங்கள் நாகசாய் பண்ணிட்டு இருக்காரு. ஜெய் சார். அதாவது நம்ம பாபாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நாகசாயி பாபா, நீங்க எங்கேயுமே பாத்துக்க முடியாது இந்த மாதிரி பாபா. அது ஜோசியக்காரர்கிட்ட போனீங்கன்னா நாகதோசை இருக்கு, செவ்வாய் தோசை இருக்கு, புத தோசை இருக்கும்மா. நம்ம பாபாட்ட வந்துட்டீங்கன்னா எல்லா தோசமும் அடிபட்டு போகும். அதாவது சில இடங்கள்ல பெரிய 5 ஏக்கர் இடம் இருக்கும், 50 பேர் பூஜை பண்ணுவாங்க, நமக்கு இடம் சிறுசு, பாபாவின் அருள் பெருசு. அதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம். நானே எத்தனையோ பாபா கோயிலுக்கு போயிருக்கேன், சீரடிக்கு 5 வட்டம் போயிருக்கேன், 2 மட்டும் ஃப்ளைட்டில் போயிருக்கேன். இருந்தாலும் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு வந்து ஒரு நிம்மதி கிடச்சி. மனுஷனுக்கு வந்து இப்போ பணம் எவ்வளோ நாளும் சம்பாத்தியம் பண்ணிடலாம், நகை பண்ணிடலாம், இருந்தாலும் நிம்மதியை கொடுக்குற ஒரு பாபா தான் நான் ஒரு கண் கூடாத ஒரு நிகழ்ச்சியாக சொல்கிறேன். சாய்ராம் பாபா என்னோடய வாழ்க்கையை நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. வியாழக்கிழமை தோறும் நான் வந்து பூஜை பண்ணுவேன். ஒரு நாள் வந்து என் கையில வந்து காசுல அப்போ என்ன செய்யணும், பேப்பர்லாம் போட்டுதான் அவர் தமிழ் காசு கிடைச்சது. அதனால பூஜை பண்ணேன். அன்னைக்கு வீட்டுக்கார சொன்னாங்க பாபா வந்து வாங்க வேண்டிய பணம் வந்து தங்கலாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எந்த ஒரு கஷ்டம் இல்லாம சாயிரம். அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தூரம் 12:30 சிறப்பு ஆர்த்தி நடந்துகிட்டு இருக்கு, 1 மணிக்கு அன்னதானம். வியாழக்கிழமை தூரம் 7:30 சிறப்பு ஆர்த்தி நடந்துட்டு இருக்கு. பக்தர்கள் தாங்களால் இயன்ற நன்கொடை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நிர்வாகியிடம் பேட்டி எடுத்தோம். ஜெய் சாய்ராம். பாபா வந்து எங்க வீட்டுல வந்து ஆதிசேஷனோட 5 தலை நாகத்தோட விஷ்ணு ரூபமா இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு சின்ன பாபா வச்சிருந்தேன், அவர் வந்து எப்படின்னா கனவுல வந்து சொன்னாரு நான் பிரம்மா அப்படின்னு சொன்னாரு. அடுத்து ஷீரடியிலேருந்து ஒரு பாபா வந்துச்சு, அவர் வந்து நான் வந்து சிவன், ஏன்னா நிறைய விபூதி தந்தாரு, நான் சிவனோட ரூபம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த பாபாவுக்கு நான் வச்சிருந்தது எப்படின்னா ஆனந்த கிருஷ்ண மாருதி சாய் பாபா அப்படின்னு வச்சிருந்தேன். ஆனா அவர் சொல்லிட்டாரு நீ வந்து கிருஷ்ண பாபான்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன், இல்ல நீ வந்து இன்னும் ஆதிசேஷனோட ஆர்டர் பண்ணு, வந்து நான் விஷ்ணு ரூபமா இனிமேல் தான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நம்மளோட ஹோமத்துல வந்து சிவன் விஷ்ணு பிரம்மாவா மும்மூர்த்திகளோட அம்சமா அப்படியே வந்து ஹோமத்துல இறங்கியிருக்காரு பாபா.
அதனாலதான் நாங்க வந்து விஷ்ணுவை வந்து விஷ்ணு சாயா வந்து கனவுல வந்து எப்படின்னா ஐந்து தலை நாகத்தோட வந்து அடிக்கடி கனவுல வந்து கட்டிட்டே இருந்தாரு. வந்து உட்கார்றதும் இதுமா. அப்ப என்ன பாபா இப்படி நாங்க சின்ன வீடா இருக்குத, எப்படி நான் சமாளிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட உத்தரவு கேட்டோம். ஆனா அதுக்கு அவர் என்ன வெளியில கொண்டு போயிடலாம், பெரிய கோவிலா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ஆனா அதுக்கு வந்து பாபா வந்து அன்னைக்கே இன்னைக்கு வந்து இதுக்கு பதில் கொடுக்கணும் பாபா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வச்சதுல அன்னைக்கு இரவே கனவுல வந்து ஆதிசேஷனோட ஒவ்வொரு தலையும் அப்படி ஒரு தத்ரூபமா இருக்கு. இந்த இடத்துல வந்து மராத்தி ஆரத்தியில வந்து ஐசாயே பா சாய் திகம்பரான்னு ஒரு பாடல் உண்டு. அந்த பாட்டுக்கு பரதநாட்டியம் ஆடி அப்படியே வந்து உட்கார்ந்தாரு. அதுக்கு இதுக்கு மேலேயே நம்ம வந்து பாபாவோட கட்டளையை மீற முடியாது அப்படிங்கிற காரணத்தினால திரும்ப நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா, சரி அப்ப நம்ம இங்க வீட்டுல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுல வச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி வச்சோம். அதுக்கப்புறம் அவரு நிறைய மிராக்கள் பண்ணியிருக்காரு. ஏன்னா கண்ணு கட்டுற அளவுக்கு மிராக்கள், ஒவ்வொரு நொடியும் பாபா தான் இருக்கிறார் என்னோட. இந்த என்ன விஷயமானாலும் சரி பாபாட்ட கேட்காம நாங்கள் செய்யறதே கிடையாது. ஒரு சுக்கு தண்ணி போட்டால் கூட அவருக்கு படைச்சிட்டு தான் அப்புறம் நாங்கள் குடிப்போம். என்ன எல்லா விஷயத்திலையும் எங்களை வந்து பாபா நடத்து வழி நடத்துறாரு. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு திருப்தி, நிறைய மிராக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வந்து அவரோட அற்புதங்களை வந்து சொல்லவே முடியாது. நான் வந்து நாங்கள் வந்து நாகசாயிங்கிற பேர் வச்சுருக்கோம், ஆனால் அவர் உண்மையிலே அவர் வந்து அற்புதங்களை அள்ளித்தர்ற ஒரு அற்புத சாயி. அவ்வளவு அற்புதங்கள் வந்து கண்ணு கட்டுற அளவுக்கு அற்புதங்கள் நிறைய அள்ளித்தந்திருக்காரு. வந்து அதனால் அவரை நிறைய அற்புதங்களை வழங்கினால அற்புத சாயி என்ற நாகசாயியாக நம்ம இடத்துல வந்து இருக்காரு. நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணாங்க. எப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாபா கோயில்லேன்னு நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. எல்லாரோடைய என்னோட பிரார்த்தனை இல்லை, எல்லாரோடைய பிரார்த்தனையும் நிறைவேறது தான் பாபா இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஜெய் சாய்ராம். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராம கோபிகா ஜீவ ஸ்மரணே கோவிந்தா கோவிந்தா நம பார்வதி Yeah.
மகணபதி
மனம் புரிந்த எங்கள்
சிந்தனின்
முருகனை காண கண்ணாயிரம் வேண்டும், உன்னை காண கண்ணாயிரம் வேண்டும், உன்னை காண ஆயிரம் கண் வேண்டும், முருகனை காண வேலனை காண சக்தி பாலனை காண கார்த்திகேயனை காண சிவகுமரனை ஆறுமுகனை காண சரவணனை காண கணாயிரம் வேண்டும், முருக முருக முருக
கண்டால் மட்டம் தட்டுவள், மட்டம் தட்டுவள், கொஞ்சம் மக்கள் சொல்லுவள், மட்டம் தட்டுவள், கொஞ்சம் மக்கள் சொல்லுவள். ஓர்படியோ இதனை கண்டால் ஓரம் கட்டுவள், நச்சு கொட்டுவள், நாத்தனாரு இதனை கண்டால் நச்சு கொட்டுவள், நச்சு கொட்டுவள், கண்ணனை அண்டி பண்ணிடுவள், நச்சு அதட்டி பேசுவார், ஆத்துக்காரர் இதனை கண்டால் அதட்டி பேசுவார், அதட்டி பேசுவார், கொஞ்சம் அடிச்சு நொறுக்குவார், இதனை கண்டால் அதட்டி மதிப்பு வச்சிருக்கார், மதிப்பு வச்சிருக்கார், கண்ணா மகளின்னு சொல்லிடுவார், மதிப்பு வச்சிருக்கார், கண்ணா மகளின்னு சொல்லிடுவார். ஓஹோ தயிர் குடமே நிறைஞ்சு போனதே, நெறிஞ்சு போனதே, நெறிஞ்சு போனதே, கண்ண புண்ணானதே, நெறிஞ்சு போனதே.
மாதவா மாதவா யாதவ நந்தனா ராதிகா ஜீவன ராதிகா ஜீவன ராதிகா ஜீவன Hey
வந்தான் ஈஷ விலீஷன் வந்தான் எத்தனை யுகம் எத்தனை தவம் எத்தனை யுகம் எத்தனை தவம்
ஹரிஹர சுத சரணம். கரிமல கயரிடா பகவானே பகவதியே தேவரே தேவா 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 என்று சங்கம் சேர்ந்து ஞான் வருணோ எந்த சங்கடங்கள் பரையாரா எந்த சங்கம் பஜன சங்கம் சேர்ந்து ஞான் வருணோ எந்த சங்கடங்கள்
ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். தரணத்தும் திரு
திருமதி எஸ் பொன்னிக்கண்ணன் அவர்களின் குழுவினர் இசை ஊலா நமது செவிகளுக்கு விருந்தாகி கொண்டிருக்கிறது. இவ்வேளையில் உங்களிடையே இசையும் உயிரும் என்ற தலைப்பில் ஒரு சிறு உரையாற்றுவதற்கு முன் நமது பால அக்ஷராசிரி இசையகத்தின் இசை ஆசிரியர் கலை வளர்மணி, இசை கலைமணி, இசை கலாமணி திருமதி எஸ் பொன்னிக்கண்ணன் அவர்களை பற்றிய ஒரு சில வரிகள். நித்தம் நித்தம் நீ கற்றுத்தரும் கீதம் செவிக்கும் மனதிற்கும் துன்பங்கள் நீக்கி இன்பங்கள் சேர்க்கும். உந்தன் இசைக்கு இறைவன் மட்டுமல்ல நாங்களும் இசைந்தோம். இனிமையாய் பிறக்கிறது உந்தன் உயிரில் பக்தியின் இசை. கலைவாணியும் மகிழ்ந்து உந்தன் குரலில் வீற்றிருப்பாள். பசை பாடும் வாய்கள் கூட உந்தன் இசை கேட்டால் திசை மாறி போய்விடும். உன் இசை இல்லாது எங்களுக்கு இன்னிசை ஏது? அவர்கள் இன்னும் சாதனைகள் பல படைத்து இசை பயணம் இனிதே தொடர அனைவரும் இணைந்து வாழ்த்துவோமே. அதாவது இசையும் உயிரும். ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு சொன்னோன்னா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை, அந்த அடிப்படை தேவைகளோட இசையும் கட்டாயம் இருக்கணும்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இசை இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனோட அன்றாட வாழ்க்கையில் பின்னி பிணைந்து இருப்பது இசை மட்டுமே. அதாவது ஆயர்பாடி சிறுவர் சிறுமியர்கள் கீதம் பாடியே கண்ணனை ஈர்த்தன் என்பதும், ராவணன் சாமகானம் இசைத்து அந்த ஈசனையே ஈர்த்தான் என்பதும் நாம் அறிந்த விஷயம்தான். பாம்பை கண்டால் படையும் நடுங்கும், ஆனால் அந்த பாம்பு மகுடிக்கு அடங்கும். அப்ப எவ்வளவு வல்லமை வாய்ந்ததுன்னு பாருங்களேன் இசை வந்து. அதாவது இசை கேட்டால் கல்லும் கசிந்துருகும், அது எப்படின்னு பாருங்க. நம்ம ராமதூதன் ஹனுமன் பாத்தீங்கன்னா இசையில் வல்லவர். அவர் வந்து குண்டக்கிரியா அப்படின்ன ஒரு ராகத்தை பாடும் பொழுது பாறைகள் எல்லாம் அப்படியே உருகிட்டு இருந்துதான். அந்த நேரம் பார்க்க நம்முடைய நாரதர் வராரு. நாரதர் வந்தா எந்த இடத்துல என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். நாரதர் வந்த உடனேமே அவர் பாட்டை நிறுத்திடுறாரு. உருகின பாறைகள் எல்லாம் அப்படியே உறைஞ்சு போயிருது. அப்ப நாரதருடைய வீணை, நாரதர் எப்போ வீணையோட தான் இருப்பாரு, அவருடைய வீணை வந்து மகதி. அது என்ன ஆயிடுது அப்படின்னா பாறையில சிக்கிக்கிடுது. உடனே என்ன பண்றாரு நாரதர் வந்து, அதே ஹனுமன் பாடி அந்த குண்டக்கினியா ராகத்தை பாடுறாரு. ஆனா என்ன ஆகல, பாறைகள் வந்து உறைந்த மாதிரியே இருக்குது, உருகவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாரதருடைய இசையில வந்து அகங்காரம் இருந்ததாம். அப்ப ஒரு இசை எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜையாக இசை இருக்க வேண்டும். அந்த பூஜையாக செய்யும் பொழுது மட்டுமே இசை அதிக சக்தி வாய்ந்ததாக காணப்படுகிறது. அது இசையும் உயிரும் பற்றி ஒரு சில வரி. இசை என்னும் இனிய ஒலி இதயத்தை மயக்கிடும். இசை எழுத்தை நன்கறிந்தால் இதயத்தையே இயக்கிடும். இசை வகை ஏழேழும் பிறக்குமிடம் அறிய வேணும். இசையோசை ஏழேழும் எல்லோரும் புகழ வேணும். இசை என்னும் மாளிகையில் எத்தனையோ ராகங்கள் இதயத்தில் நிறைகின்ற எண்ணில்லா தாகங்கள். இறைவனை தேடுபவன் இசையினை ரசிக்கிறான். இதயத்தில் தேக்கி வைத்து இறைவனை நினைக்கின்றான். உயிர்களை இணைக்கும் இசை, உயிருக்குள் கனிந்த இசை, உள்ளத்தில் இருக்கும் இசை. இசையின் ஓசை உயிரின் ஓசை பூமி எங்கும் கேட்கட்டும். இசை ஒரு கடல், மூழ்க மூழ்கவே பக்தி கிடைக்கும், சக்தி கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். இசை கல்வி ஒழுக்கத்தின் உயிரோட்டம். இசை என்றும் வாழும் அனைவரையும் வாழ வைக்கும். என்னாலும் இனிதாக இறைவனை போற்றி நிற்போம், இசையோடு என்றும் கலந்திருப்போம். நன்றி. கைங்கர சபா தலைவர் அவர்கள், நமது வெற்றிவேல் தலைமை மேலாளர் இந்தியன் ஓவர்சீஸ் சிங் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அனைவரும் சார்பாக கேட்டு அங்கே இருக்கு. தொடர்ந்து
பொன்னி அவர்களை பொக்கையும் நமது ஒரு அன்பளிப்பையும் அன்புடன் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் வந்து சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. சாருடைய துணைவியார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சார் ரொம்ப ஆசீர்வாதமானவங்க. சாருடைய அம்மாவுக்கு, அங்கேற்கண்ணி அம்மாவுக்கு இன்றைக்கி தான் பிறந்த நாள். அவங்களோட ஆசை எனக்கு கிடைக்க நான் அந்த நாராயணனை வேண்டுறேன். அடுத்ததாக லைன் திரு பி திருமலை முருகன் அவர்களுக்கு நமது நவநீத கிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கோரிக்கின்றார்கள். இதை கொடுங்க. திரு வீரப்ப அவர்கள் பொக்கையை கொடுத்து வரவேற்கின்றார்கள். சார்கிட்ட, தங்கராஜ் சார்கிட்ட கேட்டேன், திருமலை முருகன் சார் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது. நான் சார்கிட்ட சொன்னேன், தங்கராஜ் சார்கிட்ட, எனக்கு விளம்பரத்துக்கு ஆள் வேண்டாம், நல்ல ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஆளாக வேணும்னு கேட்டேன். தங்கராஜ் சார் உடனே அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, நம்ம திருமலை முருகன் சார் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து இந்த விழாவில் சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக நல்லிசை வாணி களக்காடு திருமதி எஸ் ஆர் அம்புஜம் அவர்களை பொன்னிக்கண்ணன் அவர்கள் பொன்னாடை பற்றி கவரிக்கின்றார்கள். என்னுடைய குரு இவங்க. இனி இந்த இடத்துல வந்து ஆசீர்வாதம் பண்ணதுக்கு நான் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன். அதாவது குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இவங்க என்னை பார்த்ததுனால தான் நான் இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். ரொம்ப என்னோட குரு நல்லிசை வாணி கான சரஸ்வதி அவங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. பொக்கே கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. ஷீல்டு கொடுத்துருமா? நன்றி. அடுத்ததாக முனைவர் ஸ்ரீ உமை பார்வதி எம்ஏ பிஎட் பிஹெச்டி அவர்கள் திருமதி பொன்னிக்கண்ணன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கோரிக்கின்றார்கள். இவங்க தமிழ் ஆசிரியை, என் கூட பணிபுரிகிற சக ஆசிரியை, இன்னும் நிறைய மாணவர்கள் மத்தியில் நிற்கக்கூடிய ஒரு தமிழ் ஆசிரியை. அருமை, செழிமை, பெருமை, முதுமை, இளமை, புலமை, திறமைன்னு அம்மாவுடைய உச்சரிப்பை மாணவர்கள் இன்னும் என்கிட்ட சொல்லுவாங்க. ரோஸ்மேரி பள்ளியில் இவங்க தமிழ் ஆசிரியராக 11th, 12th, 10th தமிழ் ஆசிரியராக இவங்க இருக்காங்க. நிறைய மாணவர்கள் இன்னும் இவங்களை நினச்சிட்டு இருக்காங்க. நல்ல ஆசீர்வதிக்கக்கூடியவங்க. இவங்களோட ஆசீர்வாதத்துக்காக நான் இவங்களை கூப்பிட்டேன். நன்றி. ஓகே கொடுங்க. ஓகே ஷீல் கொடுத்துருமா? அடுத்ததாக நாட்டிய விசாரதா நமது பரதநாட்டிய ஆசிரியை மாவட்ட அரசு பள்ளி திருமதி எஸ் செல்வமுத்துக்குமாரி அவர்களுக்கு திருமதி பொன்னிக்கண்ணன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கூறுகின்றார்கள். இவங்களுக்கு விளம்பரம் தேவையா? ஆனாலும் இவங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஒரு ஆசிரியர் நல்ல திறமை வாய்ந்தவங்களாக இருக்கிறது ஒரு விஷயம், ஆனால் ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவனோட திறமையை வெளிக்கொண்டு வர்றதில் இவங்க ரொம்ப திறமை வாய்ந்தவங்க. எங்கே போனாலும் இவங்க மாணவர்கள் தான். ஆறுமுகம் சாராக இருக்கட்டும், வத்சலாவாக இருக்கட்டும், சிவகாமி மேமாக இருக்கட்டும், நிறைய மாணவர்கள் இவங்களால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் நல்ல சிறப்பு வாய்ந்த மாணவர்களாக இருக்காங்க. நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட அந்த கைடன்ஸ், அந்த ஆசீர்வாதம், கிளாஸ் எடுக்கும்போதும் எப்படி கிளாஸ் எடுக்கணுங்கிற விதையும் சொல்லி கொடுக்குற ஒரு சிறந்த ஆசிரியர் இவங்க. இன்றைக்கி வந்து என்னை ஆசீர்வதிச்சதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம்னு சொல்ல முடியாது. அனைவருக்கும் வணக்கம். சிறுவ சிறுமியருக்கும் பொன்னி வந்து எனக்கு 2000 நான் ஜாயின் பண்ணும்போது அவருடைய அவன் வந்து இசைப்பள்ளியில் நான் 99 ஜாயின் பண்ணேன். பொன்னி வந்து 2000 ஜாயின் பண்ணாங்க. அப்போது எனக்கு வந்து பொன்னியை பற்றி அவ்வளோ பழக்கங்கள்லாம் எனக்கு தெரியாது. என்னை பார்த்தாலே பொன்னி ஓடி போயிடுவா. மிஸ் பேசுவாங்களே என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவா. அவள் முடித்து என்னை ஒரு 4 முன்னாடி கூப்பிட்டா. பயந்து தான் கூப்பிட்டா, மிஸ் நீங்கள் வருவீங்களா, எனக்கு கொஞ்சம் என்னை கைட் பண்ணுவீங்களா, எனக்கு பயமாக இருக்குது. ஏம்மா நீ பயப்படுற மாதிரி நான் அப்படிலாம் இல்லைம்மா,
சாதாரண மனுஷி தான், நீ என்ன பேசுனாலும் நான் நல்லா பேசுவேன்ப்பா, அதனால் நீ எங்கே கூப்பிட்றியோ நான் வருவேன் அப்படின்னு சொல்லி 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னை அழைத்தா. அதே பொண்ணு தான் இப்போ வந்து அவள் வந்து, அதாவது என்னுடைய மாணவின்னு சொல்ல முடியாது, என்னுடைய குடும்பத்துடைய முதல் பொண்ணுன்னு நான் சொல்வேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நாங்கள். அவளுடைய பால ஆட்சி இசேகம் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும்னு அந்த கோபாலசுவாமி என்னை வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எல்லா கலைஞர்களும் எல்லாரையும் வந்து சிறப்பு செய்ய நினைக்க மாட்டாங்க, ஆனால் திருமதி பொன்னிக்கண்ணன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணு. அதான் நடமாடும் ஆசிரியைக்கு நடராஜர். அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு 2 வளர்கலைஞர்களை வந்து கண்டிப்பாக அதை அழைக்கணும், அவங்கள சிறப்பு செய்யணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அதன் அவளுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் நமது இன்றும் ஒரு வழக்கறிஞர், அதாவது மேனேஜிங் டிரெக்டர்ஸ் டைரக்டர் டிஜே பிளேயர்ஸ் டான்ஸ் அகாமடியுடைய பிரசிடெண்ட் நிறுவனர், எல்லா விதத்திலையும் அவர் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அன்பர், திரு எஸ் தங்கராஜ் பிகாம் அவர்கள். அவளுடைய ஒரு சிறிய குறிப்பு, எஸ் தங்கராஜ் பிகாம் எ பிக் டான்ஸ் மாஸ்டர், டிஜே பிளேயர்ஸ் டான்ஸ் அகாடமியின் நிறுவன தலைவர். இவர் வெஸ்டர்ன் நடனத்தில் 15 ஆண்டுகள் அனுபவம் உடையவர். திருநெல்வேலியில் உள்ள தனியார் பள்ளியில் நடன ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். மேலும் பல பள்ளிகள் கல்லூரிகள் நிகழ்ச்சிகளுக்கு நடனம் கற்று தந்து கொண்டிருக்கின்றார். நெல்லையின் மிகச்சிறந்த டான்ஸ் அகாடமியாக இவரது டிஜே பிளேயர்ஸ் டான்ஸ் அகாடமி திகழ்கிறது. மேலும் இன்னும் சிறப்பு சேர்க்க இவர் திருநெல்வேலி டீம் ட்ரஸ்ட் மூலம் சிறந்த நடன கலைஞர் விருதை பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவர் தென்னிந்திய சினிமா புகழ் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்களின் மாணவர் ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்களை அன்புடன் மேலே கழிக்கின்றோம். அவரை கௌரவப்படுத்தும் விதமாக நமது சபா செக்ரட்டரி திரு கோவிந்தராஜ் பட்டாச்சாரியார் அவர்களை பொன்னாடி பருத்திய கௌரிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். திரு திருமலை குமரன் முருகன் அவர்களை ஷீல் விடுமா, ஷீல் சார் கொடுங்க, ஷால் கொடுங்க, கொடுங்க கொடுங்க, இரு. நன்றி நன்றி. தேங்க்யூம்மா. இசையில் சிறந்து விளங்குவதற்கு முதலில் கேள்வி ஞானம் வேண்டும், 2வதாக குருபக்தி இருக்க வேண்டும், 3வதாக குரல் வளமும் இருக்க வேண்டும். இந்த 3 திருமதி பொன்னிக்கு நிரம்பவே இருக்கிறது. அதனால தான் வாய்ந்த அளவில் பாட முடிகிறது. அவளுடைய சிறந்த ஒரு நல்ல அவர் இசைப்படி சிறந்து விளங்க வேண்டும் என்பது என்னுடைய பரிபூர்ணமான ஒரு விருப்பமாகும். அவளுடைய சீடர்கள் சிசிய பெண்கள் சிறு குழந்தைகளாக இருந்தாலும் கூட அந்த பின்பாட்டுன்னு அதுக்கு சொல்லுவாங்க, அதை சுருதியோடு அவங்க சொன்னாங்க அந்த நாமாவளிகள் அத்தனையும். அது ஒரு தனி சிறப்பாக இருந்தது. அதை அவன் நல்லாவே உருவாக்கி இருக்கிற, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேலும் இந்த அளவில் அவ ஒரு நல்ல நிலைமைக்கு இசைத்துறையில் வருவதற்கும் இன்னும் மேலும் உயர்வதற்கும் சிறந்த ஒரு உறுதுணையாக இருக்கிறது வந்து அவளுடைய கணவர் கண்ணன். அந்த கண்ணனுக்கு அப்புறம் அவங்க மாமியார், அது ஒரு பெரிய விஷயம். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் வந்து ஏதாவது எந்த துறையே ஆனாலும் அவளுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு சிறப்பு இருக்க வேண்டும் என்றால் அவளுடைய குடும்பங்கள் அது நல்லபடியாக செயல்படுத்த வேண்டும். இப்போ என்னுடைய குடும்பமும் அப்படித்தான். அதனால தான் நான் அந்த துறையில் இருக்க முடிஞ்சது, இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் நான். அந்த ஒரு பாக்கியம் அவளுக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய அம்மா அவளுடைய தாய் தந்தையருக்கும் மாமியாருக்கும் கணவனுக்கும் என்னுடைய ஒரு நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவள் மேலும் மேலும் சிறந்து விளங்கிட என்னுடைய பரிபூர்ணமான ஆசிகளோடு. நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் ஸ்ரீ உமை பார்வதி அவர்கள், நமது பொன்னிக்கண்ணன் அவர்களுக்கு பாராட்டு மூலமாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றார்கள். பொன்னியும் நானும் ஒரே பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள். கடந்த 8 வருடங்களாக அவருக்கும் எனக்கும் பழக்கம். ஆயினும் பல்லாண்டுகள் பழகியது போல் ஓர் அன்பான நெருக்கம். எம் பள்ளியின் ஒவ்வொரு விழாக்களின் போதும் தொகுப்புரை வழங்குவேன். அந்த விழா முடிந்தவுடன் முதல் பாராட்டு பொன்னியிடமிருந்துதான் எனக்கு கிடைக்கும். அதேபோல பொன்னியின் ஒவ்வொரு பாடல் பள்ளியில் பாடப்பட்ட உடனும் முதல் பாராட்டு ஆசிரியர்கள் சார்பில் என்னிடமிருந்துதான் அவருக்கும் கிடைக்கும். இருப்பினும் பொன்னியின் இசை கச்சேரி இதுவரை நான் கேட்டதே இல்லை, இதுதான் முதல் முறை. ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு பொன்னியிடம் நான் கேட்டபோது கொஞ்சம் பொறுங்கள் என்று சொன்னார். கடந்த 3 மாதம் என்னை அழைத்து இப்படி 3 மாதம் ஒரு இசை கச்சேரி நடக்க இருக்கிறது, அதில் நீங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எனக்கோ வலவலத்து போய்விட்டது. இசைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இசை என்று தாளில் எழுதினால் எனக்கு வாசிக்க தெரியும், இசையை நேசிக்க தெரியும். ஆனால் பொன்னியை போல் இசையையே சுவாசிக்க தெரியாது. இருப்பினும் பொன்னியின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைய தினத்தில் இங்கு வந்து கலந்து கொள்ளும் பெரும் பேறு பெற்றுள்ளேன். அதற்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுவதோடு பொன்னியை வாழ்த்தி ஒரு வாழ்த்து கவிதையும் எழுதி வந்துள்ளேன். அதனை உங்கள் முன் வாசித்து சமர்ப்பிக்க உள்ளேன். நெல் வேலி சீமையிலே நெல் விளைந்திடலாம், பச்சை புல் விளைந்திடலாம், வண்ண பூக்கள் மலர்ந்திடலாம், கார்மேகன் குழலினிலே கான மழையும் பொழிந்திடலாம், கோபாலன் கலையரங்கில் கோகுல கண்ணன் குடிவரலாம், 7 ஸ்வரங்களும் வானவில்லின் 7 வண்ணங்களாய் செவி புகலாம், எண்ணிய காரியம் நிறைவேற்றிடும் புண்ணிய பெருமாள் கோவிலிலே ஸ்ரீ கோபாலன் கலையரங்கில் பூபாலம் இசைக்கும் கச்சேரி, பக்தி இன்னிசை கச்சேரி, இது பொன்னிசை கச்சேரி, எங்கள் பொன்னியின் இசை கச்சேரி. கலைவாணி அருளாலே ஆய கலைகள் 64 பாலையிலும் துளிர்த்திடுமே, நமது பாளையில் தளிர்ப்பது அதிசயமா? பயிர்களெல்லாம் உயிர்த்திடும் போது இசையை உயிருள்ள மனிதர்கள் உணர்ந்திடல் அரிதோ? இசை கேட்டால் நம் மனம் இசை வசப்பட்டால் தீராத நோயும் தீர்ந்து போகும், ஆறாத மனதின் காயம் ஆறும், வாடிய பயிரும் மறுபடி துளிர்க்கும், பாடிய இசையினில் மனங்களும் லயிக்கும். இசை என்பது வெறும் ஒலி அல்ல, இறைவனுடன் பேசும் மொழி, இதயத்துடன் உறவாடும் வழி. அத்தகு இசைக்கு தொண்டாற்றும் நீவீர் வாழி வாழி நீடூழி என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைம்மா, அருமை. அந்த மென்மையும் உச்சரிப்பும், அதனால தான் இவங்க வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப நன்றிம்மா. அடுத்ததாக சிவாலய நாட்டிய ஆசிரியை நாட்டியச்சுடர் திருமதி விசாலாட்சி அவர்கள் திருமதி பொன்னிக்கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். திருமதி பொன்னிக்கண்ணன் அவர்கள் விசாலாட்சி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அடுத்ததாக திருமதி அம்மணி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினர் வெற்றிவேல் அவர்களுடைய துணைவியார் திருமதி அம்மணி அவர்கள் நம் பொன்னிக்கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியை கௌரவிக்கின்றார்கள். அவளுக்கு
திருமதி பொன்னிக்கண்ணன் அவர்களை திருமதி அம்மணி அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கோரிக்கைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் மேடைக்கு வந்தாச்சுன்னா செஞ்சிடணும். நன்றி. பக்கே பக்கே கொடுப்பா. நமது பக்கவாத்தியம் வயலின் இசைக்கலைமணி புளியரை திரு எம் கோபால் அவர்களுக்கும் நமது திருமலை முருகன் அவர்கள் பொன்னாடை பொருத்திய கோரிக்கை மட்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மாவட்ட அரசு இசைப்பள்ளி மிருதங்கம் வாத்திய கலைமணி திரு கே அருள்தாஸ் அவர்களுக்கு நமது வீரபாகு அவர்கள் முன்னாடி பொருத்தி கோருக்குமாரி அன்பன் கேள்விக்கொள்கிறேன். நித்திய கைங்கரிய சபா செயலாளர் திரு கோவிந்தராஜ் பட்டாச்சார் அவர்கள் நினைவு பரிசு வழங்க உள்ளார்கள். திருமதி மஞ்சு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மேடைக்கு. எங்கே இருக்காங்க? இங்கே தான் இருக்கா? சாரி. திருமதி பூமணி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருமதி பூமணி திருமதி மஞ்சுளா அவர்களுக்கு திருமதி பொன்னிக்கண்ணன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார்கள். திருமதி மஞ்சுளா அவர்கள் நாலு வரை பேசினால் லட்சணம் நாலு சொன்னாங்க. திருமதி பூமணி அம்மாள் அவளுடைய சிறிய குறிப்பு, அவங்க வந்து சத்துணவு மையத்தில் வேலை பார்த்து கடந்த மாதம் பணி நிறைவு பெற்றுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக திருமதி பொன்னிக்கண்ணன் அவர்களை பொன்னாடை பொருத்தி கௌரவிக்குமாறு அன்பன் கேட்டுக்கொள்கிறேன். இவங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. இவங்க என்னோட வயசான தோழி, ரொம்ப நெருக்கமான தோழி. அதாவது நான் கூப்பிட்ட அடுத்த செகண்டு ஒரு சின்ன குழந்தை போல் ஓடி வந்து, பாப்பா உனக்கு என்ன செய்யணும், உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகணும், அதாவது உதவி செய்யறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அது அதுவும் இந்த மாதிரி பெரியவங்க செய்கிற ஹெல்ப் வந்து அனுபவ சார்ந்த உதவி, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க போன மாதம்தான் ரிட்டையர்ட் ஆனாங்க. அவங்க ஸ்கூல் ரிட்டையர்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அவங்கள ரொம்ப பெருமையாக அவங்களோட கலைத்திறனை பற்றியும் இசையில் அவங்களுக்கு இருக்கிற அந்த நாச்சியார் திருவாய் மொழி, அதில் ஒவ்வொன்றும் அவங்க ஒவ்வொரு கருத்தும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதும் மாணவர்களுக்கு அவங்க தக்க சமயத்தில் ஒரு வழிகாட்டியாக அவங்க ஒரு சத்துணவு அமைப்பாளராக தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் அந்த ஸ்கூலில் உள்ள மாணவர்களுக்கு நிறைய அந்த மாணவர்களை ஊக்குவிச்சிருக்காங்க. அவங்கள இந்த இடத்துல கௌரவப்படுத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொன்று, இவங்க என்னோட தோழியும் கூட, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. என் பிள்ளைடா நீ, எனக்கு கிடைச்ச ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த பூமணி அம்மா இந்த ரொம்ப சிறப்பான செலெக்ஷன். என்ன பேர்? அவங்களுடைய ஒரிஜினல் பேர் பூமணி இல்லை, பட்டம்மாள். எவ்வளோ பெரிய பேர் பாருங்க. இவங்களை பாராட்டணும். ஏன்னா இப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா பொன்னியை அடிக்கடி பாராட்டிக்கிட்டு இருப்பேன். 4000 to 3000 தெரியும். கைத்தட்டுங்களே. 4000 to 3000 தெரியும். அவ்வளவுக்கு கண்ணன் மேலே தனி பாசம், பரிவு, காதல், நேசம். நல்லா பாடுவாங்க. பட்டம்மானு பேர் பார்த்தீங்களா? எனக்கு இப்போ தான் தெரியுது. அப்போ இசைக்கு பொருத்தமானவர்கள். அப்படி நெருக்கமாக இருக்கவங்களுக்கு தான் உண்மையான பேர் தெரியுமா? அப்போ பட்டம்மாள், டி கே பட்டம்மாள் அவருடைய பேத்தி தான் இப்போ நித்யஸ்ரீ மகாதேவன். அப்போ கேட்கவா வேணும், பெயரிலையும் இருக்கிறது. பார்த்தீங்களா, மகாதேவன் வீட்டுக்காரர் பெயர். எல்லாம் பொருத்தமாக இருக்குது. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இன் மாநிலத்தே என்பார்கள். நடேசனுடைய அற்புதமான அந்த சிலா வடிவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கூத்தாடும் பெருமாள் என்று சொல்வார்கள், குடமாடும் கூத்தன், அதற்கு நிகராக நடராஜர்.
சிவகாமி ஆட வந்தால் நடராஜன் என்ன செய்வான்? நடமாடி பார்க்கட்டுமே. நன்றி. இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறோம் திரு திருமலை முருகன் சார் அவர்களை வந்து எங்கள் ஸ்கூலுக்கு கூப்பிட்ட உடனே ஓடி வந்து உதவி செய்வாங்க. எங்கள் ஸ்கூலில் அவரை தெரியாத யாரும் கிடையாது. சின்ன குழந்தைகளத்தோடு பால்வாடியில் படிக்கிற பிள்ளைகளை கூட சாருக்கு தெரியும். வந்து நல்ல அன்புள்ளத்தோடு எல்லா உதவியும் செய்வாங்க. நிறைய ஸ்வீட் வாங்கி கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களோட பணி சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி. அடுத்ததாக நமது நிகழ்ச்சி தொகுப்பாளர் திருவாளர் பி வீரபாகு அவர்களுக்கு நமது திருமலை முருகன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கவரிக்க முடியும் அன்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப திரைக்கு பின் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வெளியிருந்து பண்ணுவாங்க, சில பேர் உள்ளிருந்து பண்ணுவாங்க. ஒத்துழைப்பு அதில் திரு வி பி வீரபாகு அவர்கள் வந்து முழுக்க முழுக்க பொண்ணுடைய நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி எல்லா சாமிகிட்டும் வேண்டிக்கிட்டாரு, எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஃப்ளெக்ஸு நிகழ்ச்சி டிவி நிகழ்ச்சி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்குது எல்லாமே ஒரு நாலு டிவிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு ஒரு சிறந்த ஒரு கைத்தட்டலோட சிறப்பு செய்வோம். நன்றி. நன்றி. மாமாவை பற்றி பேச நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் குறைவாக முடிச்சுக்கிடுறேன். மாமாட்ட வந்து எதுவுமே நான் கேட்க வேண்டாம். அடுத்த செகண்டு அவங்களும் ஒரு சின்ன பையன் மாதிரி வேகமாக வந்து நின்றுவாங்க. மாமா உனக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நல்லா ஊக்குவிப்பாங்க. இன்றைக்கு வந்து அவர் மோடி ஸ்டைலில் வந்துட்டார். எல்லாத்துக்கும் நன்றி. அடுத்ததாக நமது அடுத்த ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கு திரு வெற்றிவேல் அவர்களை பொன்னாடி பொருத்தி கோரிக்கை மாதிரி அன்பன் கேட்டுக்கொள்கிறேன். நவநீதன் ப்ளீஸ் வாங்க. நினைவு பரிசு திரு வாங்க வாங்க எல்லாம் சேர்ந்தே கொடுங்க. நம்ம செயலாளர் கோவிந்தராஜ் பட்டாச்சார் அவர்கள் நினைவு பரிசு விட முடியாமல் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம். நம்மளுடைய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாராட்டு சான்றிதழும் ஒரு நினைவு பரிசும் வழங்கும்படி நம்ம சிறப்பு விருந்தினர்கள் மன்னிக்கணும். நமது செயலாளர் கோவிந்தராஜ் பட்டாச்சார் அவர்களுக்கு திரு வீரபாகு அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரிக்கு மாதிரி அன்பன் கேட்டுக்கொள்கிறேன். செயலாளர் அவர்கள் நம்ம கூடையே இருக்கக்கூடிய ஆள். அவரை பேசணும்னா நான் தான் பேச முடியும். அவர் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். இங்கே இப்போ நீங்கள் பேசுகிறதுலே கேட்டிருக்கலாம். அடுத்ததாக நீங்கள் சொல்ல முடியாது. திருமான் ஜெயராமன் அவர்கள், ஸ்ரீமான் ஜெயராமன் வாங்க நடுவில் வாங்க. இதை ஆட்டு வைத்தார் ஆடு ஒருவர், ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா என்பார்கள். இன்றைக்கி ஃபுல்லாக அவருடைய பேச்சு தான். கலை நிகழ்ச்சி பொறுப்பாளர் நமது செயலாளர் நமது பொன்னி கண்ணன் அவர்களுக்கு நிறைய அந்த உதவிகள்லாம் செய்து சிறப்பு மிகு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பரிசும் கொடுக்கின்றார்கள். பொன்னி கண்ணன் அவர்களும் வீரபாகு அவர்களும் சேர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி வணக்கம். நிகழ்ச்சி அங்கிள் வந்து எங்கே பொட்டென்ஷியல் இருக்கோ அங்கே கரெக்டாக பார்த்து அந்த இடத்த பிடிச்சி அவங்க வேலையை பார்த்துருவாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கு, நல்ல மாணவர்கள் எல்லாம் சரி திறமை உள்ளவங்களாம் அங்கிள் நல்ல ஊக்குவிப்பாங்க. அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நிறைவாட்டி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை வைத்திருக்கிற அனைத்துக்கும் என்னுடைய நன்றியையும் கடமையையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பூ தொடுக்கும் கைகள் கூட தொடுக்க புறப்படும் என்பார் கவியரசர். இதில் ரெண்டு வயசு குழந்தையில இருந்து எப்படி தான் அவங்க இந்த பயிற்சி கொடுத்தாங்களோ தெரியல. நானும் இசையாசிரியராக 33 வருஷம் இருந்தேன், ஒரு சிஷியரை உண்டு பண்ணலை என்ற பெருமை எனக்கு உண்டு. ஏன்னா கோபம் எனக்கு ரொம்ப வரும், அதனால் சிஷியரே கிடையாது.
ஆனாலும் கோபம் இல்லாமல் அத்தனை குழந்தைகளையும் அனுசரித்து செய்யக்கூடிய பொன்னி கண்ணன் அவர்கள், அவர்களுடைய மாணவ செல்வங்களுக்கு இப்பொழுது சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. எனது குருவுமான எஸ்ஆர் களக்காடு அம்புஜம் அம்மா அவர்களை எனது மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்க அழைக்கிறேன். கீர்த்தனா, ஜி கீர்த்தனா. ஜி இல்லை, எஸ் பொன்முல்லை இங்கே இருக்கிறதா தான். சரி, அடுத்ததாக பொன் அபிராமி பொன்முல்லை, தொடர்ந்து பொன் அபிராமி செல்வமுத்து குமாரி அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். பொன் அபிராமிக்கு, பொன் அபிராமி வாங்கியாச்சா? செல்வமுத்து குமாரி அவர்கள் சான்றிதழ் வழங்குகின்றார்கள். அடுத்ததாக ஜி காயத்ரி, செல்வமுத்து குமாரி அவர்களே வழங்குகின்றார்கள். அடுத்ததாக ஆழ்வார் ராஜதர்ஷினி அவர்களுக்கு, யார் உமையார்கள் நினைவு பரிசும் வழங்குகின்றார்கள். தொடர்ந்து எஸ் தமிழரசி அவர்களுக்கு அவர்களே பரிசு வழங்க இருக்கின்றார்கள். தமிழரசியா, தமிழரசி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. கே எல் நிவேதா இவங்க தானா, இவர்களே கே எல் நிவேதா அவர்களுக்கும் பரிசு நினைவு சர்டிஃபிகேட் வழங்குகின்றார்கள். அடுத்ததாக எஸ் மிருதுல்லா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட இருக்கின்றது. திருவாளர் திருமலை முருகன் அவர்கள், திருமலை முருகன் அவர்கள் இந்த சான்றிதழை வழங்குகின்றார்கள். எஸ் கிருத்திகா, எஸ் கிருத்திகா திருமலை முருகன் அவர்கள் வழங்குகின்றார்கள். தொடர்ந்து கனிஷ்கா அவர்களுக்கு, ஸ்ரீமான் வெற்றிவேல் அவர்கள் கனிஷ்கா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசை வழங்குகின்றார்கள். பொது மேலாளர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆர்கே காவியா, ஸ்ரீமான் யார், யாராவது கொடுங்க, நீ கொடுமா, பொன்னி அவர்களே. ஆர்கே காவியா அவர்களுக்கு பொன்னி கண்ணன் நினைவு பரிசும் சான்றிதழும் வழங்குகின்றார்கள். எஸ்ஆர் காவியஸ்ரீ அவர்களுக்கு, ஸ்ரீமான் ஜெயராமன் அவர்கள் நினைவு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்குகின்றார்கள். அடுத்த நினைவு பரிசு கொடுக்க இருப்பவர்கள் ஸ்ரீமான் தங்கராஜ் அவர்கள், எஸ் எஸ் ஸ்ரீ வேதிகா தங்கராஜ் அவர்கள். வாங்க, அடுத்ததாக ஜி ஸ்ரீ வித்யா அவர்களுக்கு தங்கராஜ் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்து சஞ்சய் லிசன் ஜெயபால் அவர்களுக்கும் நமது தங்கராஜ் அவர்களே நினைவு பரிசு வழங்க. சரி, அடுத்ததாக சாய் சொன்ன பிரியன் அவர்கள், ஸ்ரீமான் சடகோபன் அவர்கள் நினைவு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்க இருக்கின்றார்கள். எஸ் எஸ் ராகவ் அவர்களுக்கும் நமது நம்பி சடகோபன் அவர்களே, எஸ் எஸ் ராகவ், பி சேம்ஸ் ஆகாஷ் அவர்களுக்கு மெல்லிசை வேந்தர் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் மற்றும்
நினைவு பரிசு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். காந்திமதி அவர்களுக்கு திருமதி விசாலாட்சி அவர்கள் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்குகின்றார்கள். காந்திமதி அவர்களுக்கு விசாலாட்சி அவர்கள் நினைவு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ். பிரியதர்சினி அந்த வந்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களே வாங்க. அம்மா கொடுங்கம்மா. ஆ, நீங்களே கொடுங்க. நினைவு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. ஆ, மஞ்சுளா அவர்களுக்கு நமது ஜெயராமன் அவர்கள் கலை நிகழ்ச்சி பொறுப்பாளர் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் மற்றும் ஷீல்டு வழங்கப்படுகின்றது. வேற அவ்வளோதானா? கோபால் அதான் கொடுத்த. ஆ, சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? கோபால் அவர்களுக்கு நமது அலங் கொடு பாராட்டு சான்றிதழ் அங்கே அப்படியே கொடுத்துருங்களா? அருள்தாஸ் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அங்கே கொடு. இரண்டு சான்றிதழ்கள், ஆறுமுகம் மற்றும் தங்கராஜ் அவர்களுக்கு இசை கேட்டால் புவி அசைந்தாடும், ஓசை ஒலிகலாம் ஆனாய் நீயே. உங்கள் வீட்டு குழந்தைகளெல்லாம் நீங்கள் இதை மாதிரி என்ன செய்யலாம், கோடை காலத்தில் பயிற்சி கொடுக்கலாம். கிரிக்கெட்லாம் விளையாட விடாதீங்க, கம்ப்யூட்டர் பார்க்க விடாது. அவர் துபாயெல்லாம் போயிட்டு வந்து இப்போ ரொம்ப சிறப்பாக திருநெல்வேலியில் அவர் போன வருஷம் 7 கச்சேரி இங்கே பண்ணியிருக்கிறார். நல்ல கைத்தட்டுங்களேன். வீரபாக அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார். பொன்னி அவர்கள் மலர்ச்செண்டு கொடுக்கின்றார்கள். ஜெயராமன் அவர்கள் நினைவு பரிசு கொடுக்கின்றார்கள். பார்த்தீங்களா, 3 பேர் இயல் இசை நாடகம் மா பலா வாழை பிரம்மா விஷ்ணு சிவன் இவர் ஒருத்தருக்கு தான் 3 பேர் அமைஞ்சிருக்கு. நன்றி. திருமதி பொன்னிக்கண்ணனுடைய குடும்பத்தாரும் மற்றும் அவருடைய எதிர்கால அதாவது நல்ல ஒரு வெல்விஷர்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய முன்னேற அவங்களுடைய ஒத்துழைப்பால் பொன்னியுடைய என்னுடைய ஒரு சிறிய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, ஒரு ஆல்பம் ஒன்று வெளியிடணும். ஒரு ஆல்பம் வெளியிடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியும் பிரார்த்தனை பண்ணி அவளை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய சர்வம் கேட்டுக்கொண்டு என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கான ஒத்துழைப்பு எல்லாமே செய்கிறதுக்கு பக்கத்தில் எங்கள் அண்ணாச்சி இருக்கிறாங்க வீரபவர்கள். கண்டிப்பாக இது நடக்கும், நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. அனைவருக்கும், அனைவர் சார்பாகவும், திருக்கோயில் சார்பாகவும், எங்களுடைய கைங்கரிய சபா சார்பாகவும், பால அக்ஷராஸ்ரீ இசையமைப்பு சார்பாகவும் மற்றும் ஏனையவருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.